அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்ட அந்த நாளில் உங்களை எங்கு போய் தேடுவது என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மீசான் ஒழிந்த சிராத், மீசான் நன்மை தீமைகள் நெருக்கப்படும் இடத்திலும் அங்கு இல்லை என்று சொன்னால், சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை மக்கள் கடக்கக்கூடிய அந்த இடத்திலும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அங்கேயும் தாங்களை நான் காண கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹவுலுல் கௌசர், ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தின் அருகாமையிலே நான் நிற்பேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் தாங்களை பார்க்காவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அங்கு தவிர நான் வேறு எங்கும் நிற்க மாட்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன ஹவுலுல் கௌசர், அது என்ன தடாகம், எப்படிப்பட்ட தடாகம், அந்த நீர் என்ன நீர், அந்த பானம் என்ன பானம், எப்படி இருக்கும்? ஹவுலுல் கௌசர் வாக்கியம் நிறைந்த தடாகம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. மக்கள் எல்லாம் தாகித்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில், தாகம் தாகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லல் ஷானஹு தஆலா எந்த நபிக்கும் கொடுக்காத, எந்த நபிக்கும் வழங்காத மிகப்பெரும் ஒரு தடாகத்தை, மிகப்பெரும் ஒரு ஆறு என்று சொல்வார்கள், ஒரு நீரோடை. இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் மிகப்பெருமாண்ட ஒரு குளம், ஒரு குளம். அந்த குளத்தை, அந்த ஆறை ரப்புல் ஆலமீன் அண்ணல் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அதனுடைய சுற்றளவு சொல்கின்ற பொழுது சொல்வார்கள், இப்படியும் ஒரு தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய சுற்றளவு பல நூறு மைல்களுக்கு அப்பால் அந்த கௌசர் என்ற தடாகத்தினுடைய அந்த நீரோடை, அதனுடைய நீளமும் அகலமும் நூற்றுக்கணக்கான மைல்கள் பரப்பளவு உண்டானது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு குளம். அந்த குளத்தினுடைய நீர் யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அதற்கு பின்னாடி தாகமே எடுக்காதாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை இப்படி கேட்கப்பட்டது, மல் கௌசர் யா ரசூலல்லாஹ், கௌசர்னா என்ன, தஃப்ஸீர் காசின்ல இந்த செய்தியை பதிச்சார்கள், மல் கௌசர், கௌசர் என்று சொல்லக்கூடியது எது என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்லல் ஷானஹு தஆலா அந்த தடாகத்தின் நீருடைய அந்த ஓடையை, அந்த குளத்தை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். சுபஹானல்லாஹ். இன்னொரு ரிவாயத்தில் சுவர்க்கத்தில் நின்று வருகிறது, வாஹனா மினல் அஸ்ர், தேனை விட மிக மதுரமாக இருக்கும், அஷத்து பயாலம் மினல் லபன், அது பானை விட மிக வெண்மையாக இருக்கும், வாபரது மின சல்ஜ், பனிக்கட்டியை விட மிக குளிர்ச்சியாக இருக்கும். பனிக்கட்டிய அதாவது ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கட்டியை உடனே கையால் பிடிக்கவும் முடியாது, அதை உடைச்சி உடனே குடிக்கவும் முடியாது, ஆனால் அதைவிட குளிர்ச்சியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது குடிப்பதற்கு இதமாக இருக்கும். நான் முதலில் சொன்னது கொண்டு அந்த உலகம் என்பது விந்தையான ஒரு உலகம், அந்த உலகம் என்பது இந்த உலகத்தை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான அதுக்கு அப்பாற்பட்ட உலகம்தான் அந்த உலகம், ஒரு பாக்கியமான ஒரு உலகம். அந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கை கிடைத்து விட்டால் அது மிக பெரும் ஒரு பாக்கியம். அந்த நீர் குடிப்பதற்கு அவன் பாக்கியவான ஆகிவிட்டான், அது மிக பெரும் பாக்கியம். சங்கீமிக்கவர்களே, அந்த நீரிலிருந்து யாரெல்லாம் கொடுப்பார்கள்? தஃப்ஸீர் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுப்பார்கள், அகலுபைத்துகளும் நீரை எடுத்து கொடுப்பார்கள், நல்ல சாலிஹானவர்களும் எடுத்து கொடுப்பார்கள். இங்கே சாலிஹீன்களில் உட்பட்டவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மேராஜுக்கு சென்ற பொழுது, விண்ணுலக பயணத்தின் பொழுது நான் ஒரு ஆறை கண்டேன், ஒரு நீரோடை, அதனுடைய கரைகளில் முத்துக்கள் பதிந்த, முத்துக்கள் பதித்த கூடாரங்களை பார்த்தேன். அந்த ஆற்றில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது.
சுபஹானல்லாஹ், அதனுடைய மணல்கள் எல்லாம் கஸ்தூரியை போன்றிருந்தது. இதை கண்ட நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டேன், மாஹாதா யா ஜிப்ரீல், இந்த நீரோடை என்ன ஓடை? மனமிக்கதாக இருக்கிறது. அதனுடைய கரைகளில் ஓரப்பகுதிகளில் கூடாரங்கள் முத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஓடை இது என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆதல் கௌசர் அல்லதி அஅதாகல்லாஹ், இதுதான் கௌசர் என்ற நீரோடை, கௌசர் என்ற தடாகம், இது சுவர்க்கத்தில் தான் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இது நீரோடை. இந்த நீரோடை உங்களுக்காக ரப்புல் ஆலமீன் விசேஷமாக அவருடைய மிகப்பெரும் பாக்கியமாக தரக்கூடிய ஒரு நீரோடை. எந்த நபிக்கும் வழங்காத, எந்த நபிக்கும் கொடுக்காத மிக பிரமாண்டமான இந்த நீரோடை உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட நீரோடை தான் இந்த கௌசர் என்ற நீரோடை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நான் அதை மிஃராஜிலே கண்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த தண்ணீரை குடித்தவருக்கு தாகமே வராது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக, நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. பாக்கியமான ஒரு நீர் அந்த நீர். எந்த நபிக்கும் கொடுக்காமல் அல்லா நமக்கு நபிக்கு கொடுத்து அதன் மூலமாக நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு கொடுப்பார்கள், அகுல் பைத்தியர்களை சார்ந்தவர்களும் கொடுப்பார்கள், சாலிஹீன்களும் நல்லவர்களுக்கு கொடுப்பார்கள். யார் யாரெல்லாம் அதை கொடுப்பதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிறார்களோ, அதை குடிப்பதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியம். அதற்கு பிறகு எந்த விதமான தாகமும் ஏற்படாது, எந்த விதமான தாகமும் இருக்காது என்று சொல்கிறார்கள். எனவே அந்த நீரோடையிலிருந்து அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. ஆமீன்.